எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல அந்த கிளாஸ் அட்டன் பண்ணது ரொம்ப திருப்தியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமக்கு வந்து சூட்சும குரு உணர்த்திய ஞான குருவாக மகாவிஷ்ணு சுவாமிஜி இருக்காங்க, நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா, அப்பப்போ வந்துட்டு இது மேலே அது மேலே நமக்கு வந்து ஆசை வரும்போது மற்றவங்கள வந்து நம்ம அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கும் போது டக்குன்னு நம்ம குரு ஞான குரு சொல்லி கொடுத்தது எல்லாமே மாயை, எல்லாமே மாயை அப்படிங்கிறது மட்டும் கண் முன்னாடி வந்துட்டே இருக்குது. இதெல்லாம் ஒரு கனவு தானே அப்படிங்கிறது கண் முன்னாடி வந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இறைநிலையை பார்க்க போகிறேன். என்னோட சூட்சும குரு உணர்த்திய ஞான குருவின் வழியோட நான் சீக்கிரமே இறைநிலையை அடைய போகிறேன்ன்றது நம்பிக்கை உறுதியாக வந்துருச்சு. அது யாராலையும் அசைக்க முடியாது. நான் எப்படியா இருந்தாலும் நான் நம்ம ஞான குருவோட வழியில் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பேன். அதே மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். குருவே சரணம். அனைத்திற்கும் தயார் நிலையில் இருப்பதே ஞானம்ன்றார். அவ்வளவுதான் மேட்டர். கசகசன் போட்டு குழப்பிக்க கூடாது. எது நடந்தாலும் தயார்ப்பா, வரம்ப்பா. என்ன சைக்கிள்ல போகணுமா, வரேன். அப்புறம் வேற என்ன? இல்லங்க, நீங்க பஸ்லதான் டபுள் ஓகே, பஸ்ல வரேன். அப்புறம் வேற என்ன? இல்ல இல்ல, நீங்க நடந்துதான் வரண்டே, உருண்டே வரண்டா, வாடா, ரெடிடா. வேற என்ன? என்ன எல்லாத்துக்கும் தயார் நிலையில இருக்கிறான். முட்டி போட்டுட்டு வரணும், முட்டி போட்டு வரணுமா? முட்டி போட்டு ஒரு 10 நாள் கூட இங்கே உட்கார, நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட்னு கேட்கணும். எப்படி இந்த தன்மையில ஒருத்தன் இருக்கிறான்னா எவனாவது அவன் அவுட் பண்ண முடியுமா? எப்படி பார்த்தாலும் அவுட் பண்ண முடியாது. அவன் எங்கேயும் இருக்க மாட்டான், எந்த பக்கம் வந்தாலும் எஸ்கேப் ஆகி ஓடிடுவான். அவனை லாக் பண்ணவே முடியாது. ஆனா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மீட்ரு ஒர்க் ஆகாம போயிடும். என்ன மீட்டர்னா, திமிருத்தனம் வரும். ஒரு விஷயம் தெரிய வரும்போது திமிருத்தனம் டு த கோர்க்கு பீக்ல இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்களும் நானும் வேற கிடையாது. பல பேர் இதை சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க. அடுத்த கட்டம் போவோம். நம்ம எத்தனை நாள் தான் அதையே கேட்கறது? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க மகாவிஷ்ணு சுப்பிரமணி வினோதினி சிவசண்முகம் சித்ரா பாலசுப்ரமணியம் பிரேமா சுதா ராணி வெங்கட் இவங்களாம் வேற வேற ஆள். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. மாயைன்றது இதுதான். நீங்க என்ன நினைச்சு மகாவிஷ்ணு எல்லாரு மேலயும் மிகுந்த அன்பு காட்டுற, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அது உங்க அறியாமை. நான் அன்பு காட்டுற மாதிரி தான் தெரியும், ஆனா பேஸ் புரிஞ்சுட்டா அன்பு காட்டுற மாதிரி தெரியும். ஆனா பேஸ் என்ன தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும் நீங்க வேற ஆள் இல்ல, நீங்க நான் தான், நான் நீங்க தான். ஏன் புரிய மாட்டீங்க? இந்த தன்மையில இருக்குமா நான் எப்படி என்னையே வெறுப்பு? நீ சொல்லுங்க பாப்போம், இது காமெடியா இருக்கா இல்லையா? எவனாவது அவனை அவனே வெறுப்பானா? நீங்க கேட்டா வெளியிலிருந்து பாப்போம். உயிர்கள் மேல அன்பு காட்டணும், எல்லா உயிர்களும் இன்புற்றுவாள். பேசுறதுக்குன்னா நல்லா தாப்பா இருக்கு, எப்படி வருவாங்க அதுக்கு? நீங்களே நான் தான்றனே, அப்புறம் எப்படி வெறுப்பு வரும்? இதை ப்ரூவ் பண்ணிடலாமா? நைட்டு தூங்கும் போது நானும் ஆழ்ந்த அமைதிக்குள்ள போறேன், நீங்களும் ஆழ்ந்த அமைதிக்குள்ள போனீங்க. நீங்களும் நானும் எங்க போனோம் சொல்லுங்க. மகாவிஷ்ணு எங்க போனா, சிவசுப்ரமணியம் எங்க போனாரு, வினோதினி எங்க போனாங்க? மனம்ன்ற ஒண்ணு எழும்போது உங்க மைண்ட்ல பதிஞ்ச பதிவை வச்சு எனக்கு அப்பா இவரு அம்மா இவங்க, நான் இந்த ஊர்ல தங்குனேன் படிச்சேன் வளர்ந்தேன், இதுக்கு பேர் நான் திரியறீங்க. தூங்கும் போது எங்க போனீங்க? தூங்கும் போது நான்ன்ற தன்மை இல்லாம போறதுனால பிரம்மத்தன்மைக்கு போயிடுறீங்க, அவ்வளவுதான். மனம்ன்ற ஒண்ணு எழும்போது பஞ்சாயத்து எழக்கூடிய மனதிற்கு மிக சரியான பதில கொடுத்து ஆஃப் பண்ண தெரிஞ்சுன்னா ஞானம், அவ்வளவுதான் கான்செப்ட். சில பேர் ஆத்மா ஆத்மாம்பாங்க. ஆத்மானா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்க, ஒண்ணும் கிடையாது. ஆத்மானா என்னன்னா, இப்ப அடுப்பை பத்த வைக்கிறீங்க, எப்படி சூடாகும் அடுப்பு? நெருப்பு வேணும்ல? என்ன இப்படி உம்முன்றிருக்கீங்க? நான் அதை தப்பா சொல்றேன்னா, ஆமாம் என்றால் இப்படி ஆட்டவும், இல்லை என்றால் இப்படி ஆட்டவும் தலைய. சரி, அந்த நெருப்பு எப்படி இருக்கு? கலரா இருக்கு, ஒரு ஃபிளேமா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு, சூப்பரா இருக்கு, ஆமாவா இல்லையா? அதே போல இன்னும் சென்சிட்டிவான ஒரு நெருப்பு, ஒரு ஜோதி இதுக்குள்ள இருக்கு. இதுக்குள்ள அப்படின்னா, இங்க ஒரு ஓட்ட போடுறீங்க, இங்க ஒரு ஓட்ட போறீங்க, அது ரெண்டு சங்கமிக்கக்கூடிய இடம் சுழுமுனை மையம்ன்றாங்க. அந்த இடத்துல தான் ஆன்ம பிரகாசம் இருக்கு. இதை நான் சொல்லல, சித்தர்கள் சொல்லிட்டாங்க. எத்தனை டைம் தான் உங்களுக்கு அதே திருப்பி திருப்பி நான் சொல்றதுன்னு தெரியல. இருந்தாலும் வேற வழி இல்லை, நீங்க பூசாரிக்கின்றாலும் சொல்லித்தான் ஆக வேண்டியதா இருக்கு. நெற்றிக்கு நேரே உருவத்துக்கு இடைவெளியில் உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரம நமர்ந்திடம். திருமூலம் எப்படி? நெற்றிக்கு நேரே உருவத்துக்கு இடைவெளியில் உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம். என்ன சொல்றாரு? ஒளிவிடும் மந்திரம். அவர் மண் விடும் மந்திரம் சொல்ல, காற்று விடும் மந்திரம் சொல்லல, ஒளிவிடும் மந்திரம்ன்றார். ஏன் மந்திரம்ன்றாரு? மந்திரத்தை புடிச்சீங்கன்னா சகலமும் கிடைச்சிருங்க.
இதுதான் மகா மந்திரம், அருட்பெருஞ்சோதி மந்திரம். இதுதான் நீங்க டம் டும் அது இதுன்னு 1008 மந்திரம் படிக்க, எல்லா மந்திரத்துக்கும் பவர் எங்க இருந்துப்பா வருது? பேஸ் எதுப்பா? எங்க இருந்து ஆற்றல் கிரகிக்குது? அதுதான் ஜோதி. அதுக்கு பேரு தான் ஆற்றல், அதுக்கு பேரு தான் இறைவன். இப்ப சொல்லுங்க, இந்த இறைவன் உள்ள இருக்கான். இது சரி, திருமூலர் சொன்னாருன்னா பரவாயில்லன்னா. சிவானந்த பரமஹம்சர் என்ன சொல்றாரு? சகலமும் ஜீவசக்தி ஆகிய வாயுவே உண்மையான மூலாதாரம், இதுதான் இங்க புடிச்சுக்குங்கிறாரு. சரி, வள்ளலார் என்ன சொல்றாரு? உச்சிக்கு கீழடியோ அண்ணாவிற்கு மேலே, அண்ணாக்குன்னா உள்நாக்கு, அண்ணாவிற்கு மேலே. அவரங்க கட்டவரல் கலவுல இருக்கும், அண்ணாக்குல இருந்து இப்படி கட்டவரல் வச்சீங்கன்னா அந்த இடத்துல ஒரு குகை போன்ற அமைப்பு இருக்கும், அந்த இடத்துல தான் இருக்கான். யாரே? அவன்தான் அந்த பய உள்ளதான். உச்சிக்கு கீழடியோ அண்ணாவிற்கு மேலே வைத்த விளக்கு நித்தமும் எரியதடி வாழைப்பண்ணேங்கிறார். நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, அறியாமைனா என்ன, நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு தேவை எதுக்கு தெரியுமா? இவ்வளவு தூரம் ஓடிட்டு இருக்கீங்க, எதுக்கு தெரியுமா பிறந்திருக்கீங்க? இன்னைக்கு முடிச்சு விட்டுருவோம், எல்லாத்தையும் நீ அவுட் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் கசகசன் வெளியில தெரியக்கூடாது, நீங்க கண்ட இடத்துக்கு போக கூடாது, இதோட முடிச்சுக்குங்க தேடல் வெளியில. யாருக்கு ஆயுஸ் இருக்கு? நானே எப்ப போய் சேருவேன்னு தெரியல, எப்ப முடியும் தெரியல. போய் சேருவேன் அப்படின்னா நெகட்டிவா நான் சாகுறதுன்னு எடுக்கிறேன். சாவை கொண்டாடிட்டே பாடிக்கு தாண்டா சாவு, ஆத்மாக்கு எதிரா சாவுங்கிறாரு. அப்ப என்ன மேட்டர்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த ஞானம் எதுக்கு ஒருத்தனுக்கு வரணும்? ஏன்னா ஞானம் வரலாம் வலிக்கும், கதறுவீங்க, அழுவீங்க, எரியும், குத்தும், கொடையும் எல்லாத்துக்கும். எக்ஸாம்பிளுக்கு எத்தனை அனுபவிச்சிருக்கீங்க? ஒண்ணு இல்லை, நல்லா சிரிச்சு போ, டெய்லி சிரிச்சுட்டு போற புருஷன் ஒரு நாள் சிரிக்காம உருன்னு முறைச்சிட்டு போனாருன்னு நைட் ஃபுல்லா உட்காந்து பண்ணிட்டு, எதுக்கு நீ உருன்னு போனாரு? நல்லாத்தானே பேசிக்கிட்டு இருந்தான் அந்த மனுஷன், திடீர்னு உருன்னு போறாரு, என்ன காரணம்? வருதா வரலையா? இப்ப ஞானம் வந்துருச்சுன்னா எப்படி தெரியுமா பாப்பீங்க? உருன்னு முறைச்சிட்டு போறாரு, நீங்க திருப்பி முறைய மாட்டீங்க. அவருக்கு என்ன பிரச்சனையோ, ரைட்டு போயிட்டு வரட்டும் பொறுமையா சொன்னாருன்னா கேப்பல, அவர் வாட்டுக்கு அவர் வேலையை பார்க்கணும்னு விட்டுருவீங்க. நீங்க இந்த மாதிரி ரெண்டு நாள் இருப்பீங்க, மூணு நாள் இருப்பீங்க, நாலாவது நாள் உங்க புருஷனுக்கு உங்க மேல பயம் வந்துடும். என்ன வேற மாதிரி ரியாக்ட் பண்றாளே, புதுசா இருக்காள், இவரோட ஆக்டிவிட்டியே சரியில்லையேன்னு சொல்லி பயம் வர ஆரம்பிக்கும். அப்ப நீ திமிர்த்தனம் காட்டாம கவனிக்கக்கூடிய தன்மைக்கு போயிட்டீங்க, முடிஞ்சு போச்சு, சகலமும் தெரிஞ்சிடும். உங்களுக்கு எல்லாத்தையும் கவனிக்கணும், அவ்வளவுதான். கவனிச்சா எனக்கு எப்படி புரியும்லாம் கேட்காது, கவனிச்சா புரியும். எப்படி புரியும்லாம் கேட்காது, புரியும். எல்லாமே புரியும், எல்லாமே கவனிச்சா புரியும். யாரும் உங்களுக்கு எதுவுமே சொல்லி தர, என்ன வயசாகுது உங்களுக்கு? நீ எனக்கு குழந்தையா? முக்காவாசியவர் உங்களுக்கு இப்படிதான் ஏமாத்திட்டு இருக்காங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. பிஹெச்டி சப்ஜெக்ட உடனே ஆன்மீகத்தை பத்தி சொன்னா உங்களுக்கு எப்படி? அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. என்ன உங்களுக்கு, ஏன் எனக்கு புரியுது, உங்களுக்கு எல்லாம் புரியாதா? நான் அவ்வளவு பெரிய ஞான குழந்தையா நான்? அப்படிலாம் இல்ல, எல்லாத்துக்கும் ஒரே ஆத்மா தான், எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் படைச்சிருக்கிறார். மேபி கர்ம வினைகள் முன்ன பின்ன இருக்குமே தவிர, கர்ம வினைகள் தான் முன்ன பின்ன இருக்குமே தவிர, மற்றபடி யாரையும் குறைவாதான் படைக்கிற ஆண்டவன், எல்லாரையும் ஒரே மாதிரிதான் படைச்சிருக்கிறார். ஒருவேளை நீங்க உங்களை கடவுள் கம்மியா படைச்சிருக்கிறாருன்னா கடவுளை சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கணும். நீங்க எப்படி, உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு? எதுக்காக என்னைய கம்மியா படைச்ச, நான் எந்த விதத்துல குறைஞ்சு போனேன்னு கேட்கணும். அதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. அவர் என்னை கேள்வி கேளுந்தான் சொல்றாரு, நீங்க தான் கேக்குறது இல்ல. யார் யார்கிட்டயோ கேட்டு ஏமாந்து போய் கிடக்குறீங்களே, உங்களை நான் என்னன்னு சொல்றது? கேட்கிற ஆள்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்துருப்பாரு. எப்படி கேட்கணும்னு சொல்லித்தர முதல்ல புரிஞ்சுக்கோங்க, கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மனுஷன் பிறந்தது ஒரே காரணத்துக்கு தான். நீங்க நினைக்கிற கேம் கிடையாது இந்த கேமு. புருஷ மொண்டாட்டி எல்லாம் போய் கையை கால் நல்லா அமுத்தி விடுவாங்க, கண்ணே மணியே முத்தே மூக்கே வைரமே தங்கமே டார்லிங் செல்ல எல்லாம் கொஞ்சுவாங்க, புள்ள பிறக்கும், நல்லா விளையாடுவான், செம்மையா போவான், அந்த குழந்தை பண்ற ஆக்டிவிட்டி எல்லாம் பார்த்துக்கோங்க, அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணுவாங்க. இருக்கிறதுலயே ஒன்னா நம்பர் மாதிரி உங்க குழந்தை தான், எழுதி வச்சுங்க. நீ என்ன எப்படி நினைச்சாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. உண்மையை பேசுறதுக்கு எதுக்கு பயப்படணும் நானு? இது இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க, உங்க குழந்தை பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டியை பார்த்து மெஸ்மரைஸ் ஆகிறீங்க. அப்படியே ஐயோ என் குழந்தைன்னு நீங்க கடக்க வேண்டிய முதல் மாயம் உங்க குழந்தை, அதுக்காக குழந்தை விட்டு ஓடி இருந்தா அப்படி சொல்லல, வேற வழி இல்ல. ஏப்பா இன்னைக்கு சொல்ற குழந்தை பெத்துக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நிப்பாட்டி இருப்பானேப்பா. புரியுது, காதுல கேக்குது. ஒருவேளை பெற்று இருந்தால் நான் என்ன செய்வது? ஒண்ணும் பண்ண வேணாம், குழந்தை இருக்கட்டும், அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கட்டும். இந்த குழந்தை என்பது பொய்ன்றது உங்க மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். இதை ப்ரூவ் பண்ணிடலாமா? எந்த புள்ள நீங்க சொல்றத கேக்குறான்னு சொல்லுங்க, நான் கேக்குறேன். நீ என்ன அப்படி நல்லா வளர்த்துட்டீங்க நீங்க? நான் எங்க அப்பா அம்மா பேச கேட்டதா சரித்திரமே கிடையாது, ஒரு நாள் கூட கேட்டது கிடையாது. புரியுதா புரியலையா உங்களுக்கு? அப்ப கான்செப்ட் என்ன,
உங்க குழந்தை இல்ல அது, அதுவே பெரிய மாயை, உங்க வழியா வந்திருக்குது அது, அது வேற கர்மாவை கழிக்கிறக்கா வந்திருக்கு. ஜாக்கி சாரோட பிள்ளைய பத்தி எத்தனை பேருக்கு தெரியும், அவ்வளோ பெரிய ஆள், அவ்வளோ நல்ல மனுஷன். ஜாக்கி சாரோட பிள்ளை ஃபுல்லா ட்ரக் கேஸ்ல மாட்டி பூரா பேரையும் கெடுத்துட்டான். ஜாக்கி சானுக்கு இந்த பேரே கெடுத்துட்டான். உங்களுக்கு கர்மா இப்படி ஆப்புல வந்ததுன்னு என்ன பண்ணுவீங்க? அதுக்காக கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொல்ல உடனே ஒரு கன்க்ளூஷனுக்கு போயிடாதீங்க. நீங்க எப்பா எந்த பக்கம் போனாலும் எங்கேயாவது போய் லாக் ஆகிக்கிறீங்க. கல்யாணம் பண்ணுங்க வேணாம்னு சொல்ல, பற்றற்ற நிலையில இருக்கணும். ஒரு தண்ணியில எண்ணெய் ஊத்துனா ரெண்டும் கலக்குமா? கலந்துருக்கும், ஆனா கலக்காம இருக்கும். ஆமாவா இல்லையா? அப்படி இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்க, ஒரே வார்த்தையில முடிச்சிடற. அவ்வளவுதான் ஞானம். இந்த உலகத்துல இந்த ரெண்டு கண்ணால எதை பாத்தீங்கன்னாலும் போய் அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன சொல்றது? உலகத்தை மாயை எப்படி நான் சொல்றது? நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் ஒரு சாதாரண டெய்லரோட பையன் தான். அப்படி இருக்கிறப்ப நானும் வாழ்க்கையிலும் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி பராத கஷ்டம் நாட்களும் கழிந்து போய் பழமொழியவே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே. வலது கைக்கு கொடுக்கும் போது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு என்ன பண்ணா, அவ்வளவு கொடுக்கணும், இடையில அவ்வளவு மேட்ரு மறைக்கணும். உங்களுக்கு கொடுக்கும் போது ஏன் அவ்வளவு நீங்க கொடுக்கும் போதுதான் வலது கைக்கு கொடுக்கும் போது இடது கைக்கு தெரியாது. அவ்வளவு கிஃப்ட் கொடுங்க, நல்ல விஷயங்களும் கொடுங்க அவங்களுக்கு.